இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியில் என்னையும் கலந்து கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு வழங்கி, அதன் மூலமாக ஒரு அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இங்கு பேருரை ஆற்ற வரல, சுருக்க உரை ஆற்ற வந்திருக்கிறேன். காரணம், இந்த நிகழ்ச்சி பிடித்துவிட்டு மகாகவி பாரதியார் அவர்களுடைய நினைவு நாள் ஆகும். அவருக்கு மரியாதை செய்ய, அவருடைய சிலைக்கு வணக்கம் செலுத்த நான் சென்றாக வேண்டும். எனவே சுருக்கமாக என்னுடைய உரையை அமைத்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்கள் இந்த அறநிலையத்துறையினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர் எப்படியெல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். உள்ளபடி அவரை சேகர் பாபு என்று அழைப்பதை விட செயல் பாபு என்றுதான் அழைக்க வேண்டும் என்று நான் தெரிவித்திருக்கிறேன். அந்த பெயருக்கு முழு தகுதி படைத்தவராக அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அதற்கு இந்த நிகழ்ச்சியே சான்றாக அமைந்திருக்கிறது. சட்டமன்றத்தில் ஒரு திட்டத்தை அறிவித்து ஒரு வாரம் தான் ஆகுது, இன்னும் சட்டமன்றம் முடிவும் இல்லை, 13ஆம் தேதி தான் முடிய போகுது. ஆக அறிவித்து ஒரு வார காலத்திற்குள்ள சட்டமன்றம் முடிகிறதுக்கு முன்னாடியே ஒரு திட்டம் செயல்படுதுன்னா அது இந்த திட்டம் தான். சேகர்பாபு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்க முடியாது, இந்த திட்டம் தான். நம்ம அடிக்கடி சொல்வோம், எல் என்றால் என்னை என்று நிற்பார் என்று. ஆனால் சேகர்பாபு அவரை பொறுத்த வரைக்கும் எல்லுன்னு கூட சொல்ல வேண்டியதில்லை, எல்லுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே என்னையாக நிற்கக்கூடியவர் நம்முடைய அருமை நண்பர் சேகர்பாபு அவர்கள். இங்கு அமைச்சர்கள் வேலு இருக்கிறாரு, மாசு இருக்கிறாரு, தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க, நான் உரிமையோடு சொல்கிறேன். உள்ளபடி இந்து அறநிலை சமய நிலைத்துறை என்பது ஒரு கொடுத்து வச்ச துறையாக நம்முடைய சேகர்பாபு அவர்களால் மாற்றப்பட்டிருக்கு. 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒரு அமைச்சராக நம்முடைய சேகர்பாபு அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்களே பார்க்குறீங்க, தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க, பத்திரிகைகளை படிக்கிறீங்க, கோவில் நிலங்கள் மீட்கப்படுகின்றன. நிலங்கள் மட்டுமல்ல, சொத்துக்களும் மீட்கப்படுகிறது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தமிழில் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதம் இன்றைக்கு இந்த துறையின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இறைவனை போற்றக்கூடிய பாடல் புத்தகங்கள் வெளியாகியிருக்கு. அர்ச்சகர்களுக்கு 4000 ரூபாய் நிதி தரப்பட்டிருக்கு. 15 வகையான பொருட்கள் தரப்பட்டிருக்கு. இன்னொரு அற்புதத்தை நான் சொல்லியாகணும். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு ஒவ்வொரு துறையினுடைய மானிய கோரிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதில் விவாதம் நடந்து அவைகளெல்லாம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கு, தாக்கல் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. ஒவ்வொரு துறையின் சார்பில் ஒவ்வொரு அமைச்சர்களும் அவங்கவுங்க துறையின் சார்பில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு புத்தகமாக வச்சுட்டு அறிவிப்புகளை வெளியிடுறது வழக்கம். அந்த வகையில் அறநிலையத்துறையின் சார்பில் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் மானிய கோரிக்கை விவாதத்திற்கு பதிலளித்து பேசி அதற்கு பிறகு அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். எவ்வளோ அறிவிப்புன்னு கேட்டிங்கன்னா, இதுவரை யாரும் செய்யாத, இதுவரை சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் கேள்விப்படாத 120 அறிவிப்புகளை நம்முடைய சேகர்பாபு அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தார். அது ஒரு பெரிய சாதனை. ஏராளமான கோவில் திருப்பணிகள் நடக்க இருக்கிறது, புதிய தேர்கள் வலம் வரப்போகுது,
அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் இல்லாத வகையில் நம்முடைய அறநிலைத்துறையின் சார்பில் திருக்கோயில்கள் கல்லூரிகள் தொடங்கப்பட இருக்கு. அதுதான் மிக மிக ஒரு முக்கியமான ஒன்று. அர்ச்சகர்கள் அவர்களுக்கெல்லாம், கோவில் பணியாளர்களுக்கெல்லாம் குடியிருப்புகள் கட்டித்தரப்படவிருக்கிறது. இவைகள் அனைத்தும் செய்யப்பட்டு முடிந்துவிட்டால் அறநிலைத்துறையினுடைய பொற்காலம் இன்னும் சில மாதங்களில் உருவாகப் போகிறது என்பது அந்த காட்சியை நாமெல்லாம் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் இன்றைய நாள் ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய 12,959 கோவில்களைச் சார்ந்த அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியர்கள், பூசாரிகளுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை இன்றைக்கு நாம் தொடங்கி வைக்கிறோம். இதனால் ஆண்டுக்கு 13 கோடி ரூபாய் அரசுக்கு கூடுதலாக செலவாகும். மன்னிக்கணும், இதை செலவுன்னு நான் சொல்ல விரும்பலை. இதன் மூலமாக ஏறத்தாழ 13,000 குடும்பங்கள் வாழ்வு பெறுகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியை நான் தெரிவிக்கிறேன். ஒரு கால பூஜை நடக்கும் கோயில்களுக்கு வைப்பு நிதி 2 லட்சம் ரூபாயாக அதிகரித்து தரப்பட்டிருக்கு. இதன் மூலமாக ஒரு கால பூஜை நடக்கும் கோயில்கள் வழிபாடு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அங்கு பணியாற்றும் அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியர்கள், பூசாரிகள் அவருடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தரப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தான் நான் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறேன். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று பேரறிஞர் பெருமகர் அண்ணா சொன்னார். இன்றைக்கு மகாகவி பாரதியாருடைய நினைவு நாளாகும். சிறியரை மேம்பட செய்தால் பின்பு எல்லோரையும் தெய்வம் வாழ்த்தும் என்று மகாகவி பாரதியார் எழுதினார். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஏராளமான திட்டங்களை அறிவிச்சிருக்கு. சட்டமன்ற கூட்டத்தொடர் வருகிற 13ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் முடிவடைய இருக்கிறது. அதன் பிறகு சட்டமன்றத்தில் என்னென்ன அறிவிப்புகளை செய்திருக்கிறோமோ அவைகளை எல்லாம் படிப்படியாக ஒவ்வொன்றாக நிறைவேற்ற அதற்கான திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கிறோம். வெறும் அறிவிப்போடு எந்த திட்டமும் நின்றுவிடாது. அதனை மாதந்தோறும் நானே கண்காணிக்கப் போகிறேன். ஆய்வுக் கூட்டங்களை அவ்வப்போது நடத்தி அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் நானே கண்காணிக்கப் போகிறேன். ஒவ்வொரு திட்டங்களுக்கு நான் முன்னுரிமை தந்து அதையெல்லாம் நிறைவேற்றுகிற முயற்சியில் நான் ஈடுபடப் போகிறேன். அனைத்து துறைகளையும் முந்தி கொண்டு இன்றைக்கு சேகர்பாபு அவர்கள், மன்னிக்கணும் செயல்பாபு அவர்கள், அவரது துறை சார்பில் திட்டத்தை தொடங்கிவிட்டார். சட்டமன்றம் முடிஞ்சு ஆய்வெல்லாம் நடத்தலை, அதுக்கு முன்னாடி அறிவித்து ஒரு வாரத்துக்குள்ளே அந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறார்னா அவர் சேகர்பாபு அல்ல, செயல்பாபு என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே தெரிவித்துக் கொண்டு அனைத்து அறிவிப்புகளுக்கும் நிச்சயமாக அதை நிறைவேற்றுகிற அந்த பணியை நான் நிறைவேற்றுவேன் என்ற அந்த உறுதியை சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.